திருச்செங்கோட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாகத் தேரோட்டம் நேற்று கோலாகலமாக நடந்தது மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடைவதை ஒட்டி கடலில் மீன்பிடிக்க செல்வதற்கான ஆயத்த பணிகளை மீனவர்கள் மேற்கொண்டனர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தரம் உயர்த்துவது தொடர்பான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது எழில்மிகு தோற்றம் தரமிக்க கட்டடம் என்பதே பொதுப்பணித்துறையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏ வேலு அறிவுறுத்தியுள்ளார் ஊட்டியில் நேற்று இரண்டு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் மார்க்கெட் தாவரவியல் பூங்கா சாலையில் வெள்ளம் சூழ்ந்தது நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகரில் சில நாட்களாக மதிய வேளையில் தொடர் மழை பெய்து வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவல் நிலையங்களில் ஆய்வுக்கு செல்லும் போதெல்லாம் தமிழகத்தில் குற்றம் அதிகரிக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னை மதுரை இடையே அதிவேக ரயில் இயக்குவதற்கான முதல்கட்ட ஆய்வுப் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன மத்திய ரயில்வேயின் கீழ் செயல்பட்டு வரும் தேசிய அதிவிரைவு ரயில் கழகம் மாநில அரசுகளுடன் இணைந்து அதிவேக ரயில் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன தமிழகத்தில் கண்புரை நோயாளிகளை கண்டறிந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தாம்பரம் பேருந்து நிலையம் உட்பட பல பகுதிகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பெறப்பட்ட அனுமதியை வைத்து விதிமீறி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன இவற்றை அகற்ற வேண்டிய மாநகராட்சி அதிகாரிகள் மௌனமாக உள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர் திமுக ஐடி அணி செயல்பாடுகளை பகிரங்கமாக விமர்சித்த தர்மபுரி எம்பி செந்தில்குமாரை அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது மேற்கு திசை காற்றின் காரணமாக தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்த மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை வகுத்துள்ளது இந்த கொள்கையின் பெரும்பாலான அம்சங்கள் அனைத்து தரப்பு மக்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையில் உள்ளதால் பெரும்பாலான மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்துவிட்டது தமிழகத்தில் இந்த கல்விக் கொள்கைக்கு அரசியல் சாயம் பூசியதால் திமுக அரசு எதிர்த்து வருகிறது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் புழல் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியை தொடர்ந்து அடையாறின் சர்வே எண்களுக்குள் வரும் நிலங்களையும் வகைப்பாடு மாற்றுவதற்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் குறித்த விவரங்களை திரட்டி அவர்களை நேரடி உணவு மானிய திட்டத்தில் இருந்து நீக்குவதற்கான பணியை பொருள் வழங்கல் துறை முடுக்கிவிட்டுள்ளது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்கும் சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே எங்கு காணினும் பேனர் கட்சிக்குடி என்று சமீப காலமாக சுப நிகழ்ச்சிகளும் அரசியல் களமாக மாறி விதிமீறல்களும் எல்லையின்றி விரிகின்றன என்று கூறப்படுகிறது ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களை தவிர்க்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் சென்னை கொடுங்கையூரில் போலீஸ் விசாரணையின் போது கைதி இறந்த வழக்கில் ஆய்வாளர் உட்பட ஐந்து பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலை விபத்தில் வழக்குரைஞர் அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகிய மூன்று பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விரைவு ரயில்களை தனியாருக்கு விற்பனை செய்வதை கண்டித்து ஈரோட்டில் ரயில்வே ஊழியர்கள் கருப்புச் சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோட்டில் உலக ரத்த நன்கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு மூன்றாயிரம் பேர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி நடைபெற்றது திமுகவை சேர்ந்தவர்கள் மதுரை ஆதீனத்தின் சொத்துக்களை வளைக்க பார்க்கின்றனர் என்று ஆதீனம் நேரடியாக உண்மையை உலகத்திற்கு சொன்னதால் திமுக துடிதுடித்து போய் உள்ளது ஹிந்து மதத்திற்கு எதிராக அவதூறு பேசும் கூட்டணி கட்சியினரை அடக்க முடியாமல் ஊழலில் ஊறி திளைக்கும் திமுகவை இனியும் பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்னும் எழுத்தும் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதன் மூலம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் குழந்தைகள் பிழையின்றி படிக்கவும் எழுதவும் முடியும் என்று தமிழக அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது காவல் நிலைய மரணங்கள் அதிகரித்து இருப்பதாகவும் தமிழகத்தில் அரசு இயங்குகிறதா என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் படிக்காமலேயே சாதித்து காட்டலாம் என்பது தவறான பாதையை காட்டும் சூழ்ச்சி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேக்கேதாட்டு அணை திட்டம் குறித்து விவாதிக்க அனுமதிக்கக் கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் ஐந்து இடங்களில் நேற்று வெப்பநிலை நூறு டிகிரி ஃபாரன்கேட்டை தாண்டி பதிவானது நாமக்கல்லைச் சேர்ந்த முற்போக்கு எழுத்தாளரான கூ சின்னப்ப பாரதி உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் மாணவர்கள் பள்ளிக்கு செல்போன் கொண்டு வந்தால் பறிமுதல் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து விவாதிக்க புதுடில்லியில் நாளை எதிர்க்கட்சிகள் கூடி ஆலோசிக்க உள்ளன இதில் வேட்பாளர் தேர்வை விட எதிர்க்கட்சிகள் ஒன்று சேருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்தியாவிடம் நூற்று அறுபது அணு ஆயுதங்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் அணு ஆயுத தயாரிப்பில் தீவிரம் காட்டி வருவதாகவும் ஆய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஓய்வு பெற்ற வங்கி பணியாளர் ஆயிரம் செடிகளுடன் மாசுபாடு இல்லாத பசுமை இல்லம் ஒன்றை உருவாக்கியுள்ளார் கர்நாடகாவில் மாநகர பேருந்துகளில் பெண்களுக்கான இருக்கைகளில் அமர்ந்திருந்த ஆண் பயணியரிடம் பதினேழாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை வாங்கியதில் நடைபெற்ற மோசடி தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியிடம் அமலாக்கத்துறையினர் விரிவான விசாரணை நடத்தினர் ஒன்பது மணி நேரம் நடந்த விசாரணையில் அதிகாரிகளின் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ராகுல் திணறியதாக கூறப்படுகிறது ஸ்விக்கி ஜொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் குறைகளை தீர்ப்பதற்கான விரிவான அறிக்கையை பதினைந்து நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பாடகர் சித்து மூசேவாலா கொலை வழக்கில் தொடர்புடைய சந்தோஷ் ஜாதவும் அவரது உதவியாளரும் குஜராத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் சர்வதேச எல்லை வழியாக ஆயுதங்களுடன் ஊடுருவ முயன்றவர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி விரட்டியடித்தனர் குவைத்து குடும்பங்களுக்கு அடிமையாக இருந்து வீட்டு வேலை செய்ய தலா பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட மூன்று பெண்கள் மீட்கப்பட்டு கேரளம் அழைத்து வரப்பட்டனர் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆனி மாத பூஜைக்காக கோவில் நடை இன்று மாலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க முன்பதிவு செய்திருக்கும் பக்தர்கள் இன்று மாலை முதலே ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் முன்பதிவு செய்யாத பக்தர்களுக்கு நிலக்கல்லில் முன்பதிவு வசதி செய்யப்பட்டுள்ளது என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாட்டில் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் புதிதாக பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசு பணியில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கொரோனா இன்னும் முடியவில்லை என்றும் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மாநிலங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இந்த ஆண்டில் மட்டும் நூறு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக காஷ்மீர் போலீஸ் ஐஜி விஜயகுமார் தெரிவித்துள்ளார் நபிகள் நாயகம் தொடர்பான கருத்தால் எழுந்துள்ள சர்ச்சை இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று வங்கதேச செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஹசன் முகமூத் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நபிகள் நாயகம் சர்ச்சை விவகாரத்தில் சுமூக தீர்வு காணப்படும் என சீனா நம்பிக்கை தெரிவித்துள்ளது இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது இதனால் அங்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் நாட்டின் உணவுப் பொருட்களின் விலை விண்ணை தொடுவதாகவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் கரு ஜெயசூர்யா வேதனை தெரிவித்துள்ளார் முஸ்லிம் மதம் குறித்து பாஜக பிரமுகர்கள் அவதூறாக பேசிய கருத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்து நாட்டை விட்டு வெளியேற்ற குவைத் அரசு முடிவு செய்துள்ளது